இருந்து சிங்கப்பூருக்கு வருபவர்களுக்கான விதிமுறைகள் குறித்தும் மலேசியாவின் வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ள அறிவிப்புகள் குறித்தும் விமானங்களுக்குண்டான தகவல்கள் குறித்தும் காணலாம். செய்திகளை முழுமையாக காணுங்கள். சிங்கப்பூரில் வேலை செய்யும் மலேசியர்கள் கருணை அடிப்படையில் மலேசியாவிற்கு பயணங்களை மேற்கொள்ள சிங்கப்பூருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மலேசியாவின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ மரணம் அடைந்தாலோ தனிப்பட்ட அடிப்படையில் தற்போது சுகாதார நடைமுறை இடம்பெறுகிறது எனவும், சிங்கப்பூரில் வேலை செய்யும் மலேசியர்கள் நாடு திரும்ப விரும்பினால் மேல்முறையீடு செய்ய வேண்டியுள்ளது எனவும், இந்த நடைமுறையை செயல்படுத்த நாங்கள் சிங்கப்பூருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சிங்கப்பூரில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட மலேசியர்கள் அதற்கான சான்றிதழை காட்டும் பட்சத்தில் எதிர்காலத்தில் நாடு திரும்ப அனுமதிக்கப்படுவார்களா என்பது குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட போது அதற்கு பதிலளித்த அவர், இந்த விவகாரம் சுகாதார அமைச்சகத்தின் பார்வைக்கு கீழ் வரும் எனவும், சிங்கப்பூரில் பயன்படுத்தப்படும் தடுப்பூசியானது மலேசியாவில் அங்கீகரிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை முடிவெடுக்கும் அதிகாரம் வெளியுறவு அமைச்சகத்திற்கு இல்லை எனவும், அது குறித்து சுகாதார அமைச்சகம் முடிவெடுக்கும் எனவும் கூறினார். இந்த முடிவுக்கு நாங்கள் இணங்குவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூருக்கு வரும் அனைத்து வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் சிங்கப்பூரின் மனிதவள அமைச்சகம் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில், சிங்கப்பூருக்கு வரும் அனைத்து வெளிநாட்டு ஊழியர்களும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலை முடித்த பிறகு மேலும் 7 நாட்கள் சோதனை திட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று மனிதவள அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஊழியர்கள் தங்கும் விடுதிகளில் தொற்றுநோய் பரவாமல் தடுப்பதற்காக இந்த புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் தற்போது திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு தினசரி விமானங்கள் இயக்கப்பட போவதாக அறிவித்துள்ளது. இந்த விமானங்களுக்கான முன்பதிவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த விமானங்களுக்கான முன்பதிவுகளை பெற ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸின் வலைதளத்தின் மூலமாகவோ கால் சென்டர் அல்லது பயண முகவர்கள் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளது. இதேபோல் ஜனவரி 8 நாளை திருச்சியிலிருந்து கோலாலம்பூருக்கும் கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கும் இருவழி பயணமாக விமானங்கள் இயக்கப்படும் எனவும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவுகளை ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வலைதளத்தின் மூலமாகவோ பயண முகவர்கள் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.